ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சன் ஹெல்த் கேர் டிப்ஸில் தலைமுடி கொட்டுறது, நரைமுடி, அப்புறம் முடி வந்து அடர்த்தியாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பொடுகு தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய பொருள் வந்துட்டு கருஞ்சீரகம், வெந்தயம், ஒரு 200 மில்லி தேங்காய் எண்ணெய், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போது இந்த கருஞ்சீரகம் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கருஞ்சீரகம் முடி நல்லா வளர்கிறதுக்கு உதவுது, பழுக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவுது, கொட்டுன இடத்துல முடி வளர்கிறதுக்கும் உதவுது, நரைமுடியை தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்குது. அடுத்ததாக வெந்தயம் எடுக்க போகிறோம். இந்த வெந்தயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன், வைட்டமின் சி, அப்புறம் அயன், இப்படி பல சத்துக்கள் வந்து இந்த வெந்தயத்தில் அடங்கியிருக்கு. இந்த வெந்தயம் வந்து இளநரையை தடுக்கிறதுக்கு உதவுது, அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் உதவுது, ரொம்பவே பொலிவாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கிற தன்மை வந்து இந்த வெந்தயத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2.5 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பொடி பண்ணிட்டு வந்தாச்சு, இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அடுத்ததான் இதே மிக்சர் ஜாரில் நான் 2.5 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகமும் வெந்தயமும் சம அளவில் எடுத்துக்கோங்க. இதையும் பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 200 மில்லி தேங்காய் எண்ணெயும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து டபுள் பாயில் பண்ண போகிறோம். அதாவது ஒரு அடுப்பில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதிச்சோன்னே நம்ம இந்த வெந்தயம் எண்ணெய் இருக்கு இல்லையா, இதை வந்து அது மேலே வச்சு நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம். லைட்டாக அந்த எண்ணெய் வந்து சூடானா போதும், ரொம்பலாம் கொதிக்க வைக்கணும் சுண்டணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த எண்ணெய் லைட்டாக சூடானா போதும், அவ்வளோதாங்க. சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆறினோன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இதை வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணிங்கன்னா, ஒரு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க, வேர்க்கால்களெல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பா போட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலை நல்லா பளபளன்னு இருக்கும், பொலிவாக இருக்கும், முடி அடர்த்தியாக வளரும், நரைமுடி இருக்காது. அதுபோல் வந்துட்டு